கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 83 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 84 பாகத்துக்குள்ளாக கடந்து போயிட்டு இருக்கோம். சரிங்களா? எந்த தலைப்பின் கீழே உண்மைகளை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவும் கூடாரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புகளை, மகாபெரிய உண்மைகள் அடங்கியிருக்கின்ற ஒரு நற்செய்தியை கடந்த 2 வாரங்களில் நாம் பதிவு செய்திருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஏன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்கிறதுக்காகவும், அப்படி வாசம் செய்யும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் எவ்வாறு கழுவப்பட்டு அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியுன்ற ஒரு உண்மைகளை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லி காமிச்சிருந்தார். அந்த நிலையான காரியங்கள் தான் நமக்கு பொருளில் வரும் பொழுது இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்முடைய பிதாகிய தேவன் எப்படி வந்து வாசம் செய்வார், அதே நேரத்தில் அவர் வாசம் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்ற உண்மைகளை அந்த நிழலான காரியங்களில் மறைச்சி வச்சிருக்கார். அதனால தான் இந்த நிழலான ஒரு காரியங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தை நம்ம நிதானமாக ஒவ்வொரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்புகளை கவனிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? கடைசியாக என்ன பார்த்து முடிச்சிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் 2 முக்கியமான பாகங்கள் இருக்குது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய அடிப்படை கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு மேலே போடக்கூடிய அந்த 4 லேயரில் இருக்கக்கூடிய அந்த 3 திரைகளை குறித்து தான் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். சரிங்களா? அப்போ 4 மூடு திரைகளை 2 பிரிச்சிருந்தார். 2 மூடு திரைகளாகவும் 2 மூடிகளாகவும் பிரிச்சிருந்தார். புரிஞ்சுங்களா? கர்டைன்ஸ் அண்ட் கவரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருந்தார். அப்போ மொத்தம் எத்தனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு செட் ஆஃப் அந்த லேயரில் வரக்கூடிய அந்த மூடுதிரையை குறித்து கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தம் 10 மூடுதிரைகள் இருக்குன்றது சொல்லி காமிச்சார். அதை எங்கே படிச்சிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திரை ஆகமத்தில் 26 அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் படிக்கும் பொழுது 10 மூடுதிரைகள் எடுக்கணும், அது ஒரு செட். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தில் 26 அதிகாரத்தில் 7-13 வசனங்கள் படிக்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா 11 மூடுதிரைகள் வரும். இது 2 மூடுதிரை செட்டு. புரிஞ்சுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தில் 26 அதிகாரத்தில் 14 வசனம் படிக்கும் பொழுது அதில் 2 மூடிகள், அதாவது கவரிங்ஸ் பற்றி பேசியிருந்தார். புரிஞ்சுங்களா? 2. அப்போது டோட்டலாக எத்தனைன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 10, 11, 1, 1, அப்போ 23 மூடுதிரைகளை போடணும். அதுதான் 4 செட்டாக பிரித்து வச்சிருந்தான்றதை நம்ம கவனித்தோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வசனங்களை படிச்சுட்டு இதை எப்படி செய்திருக்காங்கன்றத, எப்படி போட்டிருக்காங்கன்றத நிதானமாக கவனிக்க போகிறோம். சரிங்களா? நிதானமாக கவனிக்கணும். ஏன்னா வசனம் படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமம் 25 அதிகாரம் 40 வசனம். யாத்திராகமம் 25 அதிகாரம் 40 வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி காமிச்சாரு. அதனால தான் நாம் இதை பாகம் பாகமாக பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒருவேளை சிலருக்கு இதை புதுசாக கவனிக்கும் பொழுது புரியாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் கவனிக்க அருமையாக புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுங்களா? 4 மூடுதிரைகள், அந்த 4 மூடுதிரைகளில் மொத்தம் எவ்வளோ வந்திருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது 23 சொல்லி காமிச்சார் இல்லையா? இது எப்படின்றத என்ன பண்ண போகிறோன்னா, வசனத்தின் மூலமாக கவனிக்க போகிறோம். சரிங்களா? முதலாவது மூடுதிரை குறித்து படிக்கலாமா? அப்புறம் யாத்திராகமத்தில் 26 அதிகாரம் 1 வசனம் படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 1 வசனம் முதல், மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும், இளநீல நூலினாலும், இரத்தாம்பர நூலினாலும், சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபின்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருப்பதாக. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிக்சர் பாருங்க, ரொம்ப அருமையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மொத்தம் 10 மூடுதிரைகள்ன்றது சொல்லி காமிச்சார். இப்போ இந்த பிக்சர் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மூடுதிரையுடைய அந்த ஒரு அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நல்லா இந்த பிக்சர் பாருங்க. இதில் முதல்ல 4 விதமான கலர்களை குறித்து சொல்லி காமிச்சார். சரிங்களா? என்னென்ன கலர்கள், நிறங்கள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, திரித்த மெல்லிய பஞ்சு நூல் பாருங்க, இங்கே ஒயிட் கலர்,
வெள்ளி நிறத்தில் இருக்கு இல்லையா அது சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் நீலம் சொல்லி காமிச்சிருக்கா ரெண்டாவது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. இங்கே பாருங்க மூன்றாவது இருக்குன்றதை நான் கவனிக்கிறோம் சரிங்களா. நாலாவது பார்த்தீங்கன்னா சிகப்பு நூல் அப்படின்றத இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு நாலாவது இருக்குது சரிங்களா. இந்த கலர்லாம் வச்சு தான் ஒரு செட் அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அதில் என்ன வந்திருக்கணுமா விசித்திர வேலையாக செய்யப்பட்ட கேருபெண்களை நீங்கள் அதை வந்து கொண்டு வரணும் வரையணுன்றதை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சாரு. அதனால தான் இங்கே கேருபெண்கள் இங்கே வந்திருக்குன்றதை பார்க்குறோம் சரிங்களா. இப்படி எடுத்திருக்கும் பொழுது அந்த ஒரு மூடுதிரையுடைய நீளம் எவ்வளவு சரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 28 முழம் நீளம் அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரு புரிஞ்சுங்களா. இப்போது இதோடைய அகலம் எவ்வளோ சரி பார்த்தீங்கன்னா 4 முழம் அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரு புரிஞ்சுங்களா. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வந்து யாத்ராமத்தில் 26 அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் படிக்கும் பொழுது முதலாவது படக்கூடிய மூடுதிரை பார்த்தீங்களா, அந்த மூடுதிரையில் 10 இருக்கும் மொத்தம் புரிஞ்சுங்களா. அதில் ஒரு செட்டு எடுத்து தான் அளவுகளை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் புரிஞ்சுங்களா. அப்போ இதே மாதிரி தான் அந்த 10 செட்டும் என்ன பண்ணணும்னா இருக்கணுன்றத சொல்லி காமிச்சிருக்காரு புரிஞ்சுங்களா. அடுத்து என்ன பண்ண சொல்லணும் படிக்கலாமா. யாத்திராகமம் 26 அதிகாரம் 3 வசனம், 5 மூடுதிரை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 10 மூடுதிரைகள் என்ன பண்ணிட்டாருன்னா 2 பாகமாக பிரிக்க சொல்லிட்டார். 5 மூடுதிரைகள் ஒரு பாகமாகவும் 5 மூடுதிரைகள் ஒரு பாகமும் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார். இந்த வரைபடத்தை பாருங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா. பாருங்க முதலாவது மூடுதிரை, ரெண்டாவது மூடுதிரை, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது புரிஞ்சுங்களா. அதே மாதிரி 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது சரிங்களா. இப்படி 10 மூடுதிரைகளில் 2 பகுதியாக பிரிக்க சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி பிக்சரில் என்ன பார்த்துருந்தோன்னு சரி பார்த்தீங்கன்னா ஒரு மூடுதிரையுடைய அளவுகள் கலர்கள் நீளங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம் புரிஞ்சுங்களா. அதே மாதிரி 10 என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கையில் எடுத்துட்டோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் படிங்க. யாத்திராகமம் 26 அதிகாரம் 4 வசனம், இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு பாத்தீங்களா. இப்ப என்ன சொல்றாருன்னா பாருங்க, இப்போ 2 பாகம் பிரிக்க சொன்னார் இல்லையா, இந்த 2 பாகத்தையும் நம்ம சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது இந்த 5வது பாகத்தினுடைய இந்த மூலையில என்ன வரணும்னா காதுகள் வரும்ன்றார். அதே மாதிரி இந்த 5வது பாகத்துடைய இந்த முனையில் என்ன வரும்னா காதுகள் வரும்னு சொல்லி காமிக்கிறார். காரணம் என்னென்னா இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும் இல்லையா. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா காதுகள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது எப்படி செய்யணும் படிங்க. பார்த்தீங்களா, அப்போ காதுகள் ஒன்றோடு ஒன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகள் இருக்குன்றது சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மூடுதிரை அப்படின்னா 5 மூடுதிரைகள் சேர்ந்தது தான் 1 சரிங்களா. அப்போ அதோடைய இந்த கடைசி பகுதியில் 50 காதுகள் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறாரு. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் சரிங்களா. அடுத்தது பாருங்க, இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில்னா இந்த 5வது பாகம் இருக்கு இல்லையா, இதோட கடைசி பாகத்தில் 50 காதுகள் இருக்கின்றதையும் இங்கே சொல்லி காமிக்கிறாரு. பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடில் 50 காதுகள் இருக்குது, இந்த சைடில் 50 காதுகள் இருக்குது, அதாவது ஹூக்ஸ் இல்லையா. அப்போ இதை ஜாயின் பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமா 50 பொன் கொக்கைகளை உண்டு பண்ணுவாயாக அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரு சரிங்களா. மறுபடியும் படிங்க. ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும்னா இந்த 5 மூடுதிரையும் இந்த 5 மூடுதிரையும் நீங்கள் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லி காமிச்சிருக்கார். இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆச்சரியமான உண்மைகளை கவனிக்கிறதுக்கு மனதில்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் சரி பார்த்தீங்கன்னா இதுதான் பாவங்களை கழுவக்கூடிய வழி. இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரணம். ஏன் மரிக்கிறாங்கன்னு தெரியல, ரியல் ரீசன் தெரியல.
ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு நம்முடைய பாவங்கள் எப்படி கழுவப்பட வேண்டும், எப்படி ஜீவனுக்குள்ளாக மறுபடியும் வர வேண்டும், வர முடியுன்ற உண்மைகளை சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த உண்மைகள் தெரியாதனால தான் மரணத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நமக்கு மட்டும் விசேஷ விதமாக நம்முடைய தேவன் உண்மைகளை வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால தான் விசுவாசிக்கிறவன் பதறான்றத நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த உண்மைகள்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு உண்மையான நிலைமைக்குள்ளாக இன்னைக்கு நம்ம நிற்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. இந்த வாய்ப்பை மறுபடியும் மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்திலிருந்து நமக்கு மீட்பை இல்லைன்றத நம்முடைய தேவனுடைய சட்டங்கள் உறுதிப்படுத்தும். அதனால இதை கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் நிதானமாக கவனிங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? இப்படி இதை இணைக்க சொல்லிட்டாரு. இப்ப இணைச்சாச்சு இல்லையா? இப்ப நம்ம கையில என்ன வந்துருச்சு? இப்போ 40 முழம் நீளத்துல பாத்தீங்கன்னா இந்த தொங்கு திரை வந்தாச்சு. அதே மாதிரி 28 முழம் அகலத்துல தொங்கு திரை கையில வச்சுட்டு இருக்கோம். இது என்ன பண்ணணும்? இதை கொண்டு போய் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு மேல போடணும். சரிங்களா? இதுதான் முதல் மூடு திரை. புரிஞ்சுங்களா? இதை எப்படி போடணுன்றத நம்ம கொஞ்சம் படிக்கலாமா? படிங்க. பாத்தீங்களா? சோ இதை எப்படின்றது தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப நம்ம கையில இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா? இது எப்படி போட போறோம்ன்ற விஷயத்தான் இப்ப இந்த பிக்சர்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இதுதான் ஆசிரியப்பு கூடாரம். புரிஞ்சுங்களா? பாருங்க, இந்த இடம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், 20 மூலம் இருக்குது. இது பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், 10 முழம் இருக்குது. சரிங்களா? மொத்தம் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 30 முழம்ன்றதை நம்ம தெளிவாக ஏற்கனவே படிச்சிட்டோம். புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இதுதான் இப்போ நம்ம வந்து தேவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த முதல் மூடுதிரையினுடைய ஒரு காரியங்கள் அடிச்சு கவனிக்கும் பொழுது இதோடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 40 முழம் நீளம்ன்றதை இப்போ தான் நம்ம படித்து முடித்தோம். சரிங்களா? எப்படி 40 முழம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு மூடுதிரையினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகு அகலம், 4 முழம் சொல்லி காமிச்சார். அப்போ 10 மூடுதிரைகள் எவ்வளோ வச்சு? 40. அதுதான் இந்த 40 முழம் நீளம்ன்றதை இங்கே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 28 முழம் அகலம்ன்றதையும் சொல்லி காமிச்சார். இந்த மூடுதிரையை கொண்டு போய் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு மேலே முதல் மூடுதிரையாக போடணும் சொல்லி காமிச்சார். அப்படி போடும் பொழுது பாருங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி போடும் பொழுது இங்கே 30 முழம் இங்கே போயிடும். புரிஞ்சுங்களா? பாருங்கள், இந்த இடத்துல 20 முழம் போயிடும், இங்கே 10 முழம் போயிடும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 40ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 10 முழம் இருக்கும். அதை என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பின் பகுதியில் தொங்க விட வேண்டும்ன்றது தான் நமக்கு தேவன் சொன்ன சட்டங்கள்ன்றத வசனத்தில் படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் ஒரு பிக்சர் கவனிக்க போகிறோம். அதில் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முகப்பு இருக்கு இல்லையா, என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸை வந்து டோர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா, தொங்கு திரை. அப்போ அந்த முகப்பை பார்க்க போகிறோம். அதில் 5 பில்லர்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் இதை போட போகிறாங்க இல்லையா, அந்த பிக்சரை பார்க்க போகிறோம். இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியுற நம்பிக்கையை நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பான்றதை நாம் கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு முகப்பு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரிங்களா? பாருங்க, இதோடைய இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய இந்த என்ட்ரன்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 பில்லர் இருக்குன்றதை நம்ம பார்த்து வச்சுருக்கோம். சரிங்களா? பாருங்கள், ஒரு பில்லருடைய நீளம் பார்த்தீங்கன்னா 10 முழம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 10 முழம் அகலம் இருக்குன்றது நல்லாவே தெரியும். ஸோ இப்படி இருக்குன்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். கீழே இருக்கிறது தான் வெள்ளி பாதங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, இது ஒரு சைடுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த ஒரு சைடில் எத்தனை பில்லர் இருக்கும்? 20 பில்லர் இருக்கும். ஏற்கனவே படித்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 20 பில்லர் இருக்கும். புரிஞ்சுங்களா? பேக் சைடில் வரும்பொழுது மொத்தம் 8 பில்லர் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே. அப்போது ஃப்ரண்ட்டில் அந்த முகப்பில் என்ட்ரன்ஸில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 5 தூண்கள் இருக்கும். ஏன்னா உள்ளே போனோம் இல்லையா, 5 தூண்கள் இருக்குன்றதையும் வசந்தில் படித்தோம். எதுக்காக இதுக்குள்ளே வந்திருக்கோன்னு தெரிய பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் முதலாவது மூடுதிரையை நம்ம இப்படி போட போகிறோம். சரிங்களா? அப்படி போடும்பொழுது தான் நமக்கு இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சு சொல்லியிருக்கார் தேவன்றதை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நல்ல பிக்சர் பாருங்கள். பாருங்க, முதலாவது ஒரு மூடுதிரை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த முதலாவது ஒரு மூடுதிரையுடைய மொத்த அகலம் எல்லாம் சரி பார்த்தீங்கன்னா 28 முழமாக அது மாறிடுச்சு. புரிஞ்சுங்களா? அந்த 28 முழத்தை எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இங்கே 10 முழம் வந்துருச்சா, மூடுதிரையுடைய 10 முழம் இங்கே வந்துடும். புரிஞ்சுங்களா? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 9 முழம் வந்துடும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 9 முழம் வந்துடும். எவ்வளோ ஆச்சு இப்போது?
9, 9, 18 மேல 10 எவ்வளவு ஆச்சு 28 மூலம் ஆயிடுச்சு புரிஞ்சுங்களா அப்போ நல்லா கவனிங்க கொஞ்சம் நிதானமாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக புரியும் புரிஞ்சுங்களா இங்கே முன்னாடி இங்கே 10 மூலம் போட்டிருக்கிறது எதுன்னு சரி பார்த்தீங்கன்னா இது ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய பில்லருக்கு பார்த்தீங்களா அதுடைய நீளம் இதுக்கு மேலே எது வந்து விழுந்துருச்சு இப்போ மூர்தரை வந்து விழுந்துருச்சு மூர்தரையுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 9 மூலம் தான் அப்போது ஒரு மூலம் இங்கே வெற்றிடமாக இருக்குது பாருங்க ஒரு மூலம் இங்கே வெற்றிடமாக இருக்குதுன்னு சரி பார்க்குறோம் புரிஞ்சுங்களா இப்படி முதலாவது மூடுதிரையை நம்முடைய தேவன் போட சொன்னார் நாம் அதை தெளிவான பண்ணிட்டோம்னா போட்டுடும் புரிஞ்சுங்களா அப்போது இந்த பிபிடியில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் அது வரக்கூடிய அளவுகளையும் படிக்கும் பொழுது இது எப்படி வடிவமைத்து போடப்பட்டிருந்த உண்மைகளை உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் கவனிக்கலாம் சரிங்களா இது ஏன் அப்படின்னா படிங்க யாத்திராகமம் 25:40 மாலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளோ கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா இது தேவனுடைய சட்டங்கள் இதன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டு நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும் ஒரு மகாபெரிய உண்மை உள்ள வச்சிருக்காரு உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு தெய்வீகமான ஒரு உண்மை உள்ள இருக்குது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாரும் கவனிச்சாகணும் நீங்களும் நிதானமாக கவனிக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த முதலாவது மூர்த்தினுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா 9 மூலம் 10 மூலம் 9 மூலம் மொத்தம் 28 மூலம்ன்றதை கவனிச்சோம் சரிங்களா இது எப்படி போடப்பட்டிருக்குன்றத ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ளே பண்ண போகிறோம் நீங்கள் நல்லா நிதானமாக அதை என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது ஒரு மூடுதலை குறித்து நம்ம பார்த்துருந்தோம் அதில் யாத்ராமத்தில் 26 ஒன்றிலிருந்து 6 வசனங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது மூடுதலை குறித்து சொல்லுது இதில் 10 மூடுதலைகள் எடுக்க சொன்னார் அதை பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரிக்க சொன்னார் அந்த மூடுதலைகள் எப்படி இங்கே இணைக்கப்படுகின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் சரிங்களா பாருங்கள் ஒவ்வொரு மூடுதலையும் பார்த்தீங்கன்னா 28 முழ நீளமும் 4 முழ அகலம் இருக்குன்றது தான் அங்கே சொல்லி காமிச்சார் இப்போ 2 பாகமாக பிரிக்கிறோம் பாருங்கள் 5, 5 பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இணைக்க போகிறோம் எப்படி இணைக்கணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 50 காதுகளை உண்டு பண்ணுங்கன்றத சொல்லி காமிச்சார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50 பொன் கொக்கைகளை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி காமிச்சார் இப்படி உண்டு பண்ணிட்டு ரெண்டையும் எப்படி இணைச்சாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ இணைச்சிட்டு தான் இதில் போடணுன்றது தேவன் திட்டமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா 2வது மூடுதலைக்குள்ளாக கடந்து போக போறோம் அதை குறித்து காரியங்களை படிக்கலாமா பாருங்க யாத்திராகமம் 26:7 முதல் படிங்க யாத்திராகமம் 26:7 முதல் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக பார்த்தீங்களா 2வது வந்து ஒரு மூடுதிரையை குறித்து சொல்லும் பொழுது ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை ஒன்று பண்ணுவாயாக இது 2வது செட்டு புரிஞ்சுங்களா முதலாவது நம்ம கவனித்தோம் இல்லையா அதில் வந்து 10 மூடுதிரைகள் அது முதலாவது ஒரு செட்டில் 10 மூடுதிரைகளில் எப்படி போடணுன்றதை பார்த்து முடிச்சிட்டோம் 2வது செட்டுக்குள்ளாக உள்ளே வரும் பொழுது 11 மூடுதிரைகள் இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சார் சரிங்களா அப்போ அது குறித்து தான் படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா படிங்க யாத்திராகமம் 26:8 ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் பாருங்க இந்த இடத்துல வரும் பொழுது ஒவ்வொரு மூடுதிரையும் 30 முழ நீளமாக இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சார் புரிஞ்சுங்களா இங்கே பாருங்க இந்த பிக்சர் பாருங்க இந்த ஒரு மூடுதிரை ஆட்டு மயிரால் செய்திருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா 30 முழ நீளன்றதை சொல்லி காமிச்சார் இதுவே முதலாவது மூடுதிரைக்கு வரும் பொழுது எவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா 28 முழ நீளம் வந்திருக்கும் ஆனால் இப்போ 2வது மூடுதிரைக்குள்ளாக வரும் பொழுது பார்த்தீங்கன்னா 30 முழ நீளன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு படிங்க 4 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் 4 முழம் அகலமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காமிச்சிருக்கார் 11 மூடுதிரைகளும் ஒரே அளவா இருக்க வேண்டும் பாருங்க இந்த 11 மூடுதிரைகளும் இதே மாதிரி தான் நீங்க செய்யணும்ன்றத நம்முடைய தேவன் சொல்லிட்டார் சரிங்களா அடுத்தது யாத்திராகமம் 26:9 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் பாருங்க இங்க கொஞ்சம் வந்து இதை எப்படி சேர்க்கணுன்றத முதலாவது மூடுதிரையை கவனிக்கும் போது சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு புரிஞ்சுங்களா அப்போ 5 மூடுதிரைகளை ஒன்னா எடுத்துக்கணும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் அப்போ இந்த 11 மூடுதிரைகளை 2 பாகமா பிரிக்கிறார்
அப்ப ஐந்து மூடுதிரைகள் ஒரு பாகமாகவும் ஆறு மூடுதிரைகள் ஒரு பாகமும் பிரிக்கிறாரு. அப்ப ஆறும் அஞ்சும் பதினோரு மூடுதிரைகள் புரிஞ்சுங்களா? இப்ப இந்த பிக்சர் பாருங்க, உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மூடுதிரைகள் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஐந்து மூடுதிரைகள் இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ ஆறு அஞ்சு மொத்தம் பதினோரு மூடுதிரைகளை, ஆட்டு மயிரால் செய்யப்பட்ட மூடுதிரைகளை கையில் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் படிங்க? ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. பாருங்க, ஆறாவது மூடுதிரை இருக்கு இல்லையா, அந்த ஆறாவது மூடுதிரைனா கடைசி மூடுதிரை வரும் இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா இந்த கூடாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதோட முகப்பு இருக்குது பார்த்தங்க என்ட்ரன்ஸ், அதில் மடித்து போடணுமா புரிஞ்சுங்களா அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்காரு. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி பார்க்கணும், பாருங்கள் இந்த பிக்சர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய மூடுதிரையை அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முகப்பில் என்ட்ரன்ஸில் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் இல்லையா, இதில் மடித்து போடுங்கன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்த வசனம் படிங்க. யாத்திராகமம் 26:10 இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும். பாருங்க, ஏற்கனவே முதலாவது மூடுதிரையில் சொன்னது மாதிரியே இப்போ ரெண்டாவது மூடுதிரை செட்டுக்குள்ளே உள்ள வரும் பொழுதும் இங்கே என்ன இருக்கணுமா, 50 காதுகள் இருக்கணுன்றதையும் சொல்லி காமிக்கிறார். இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி. பாருங்க, அப்போ ஒரு செட்டில், அதாவது இந்த இடத்துல ஆறு மூடுதிரைகள் ஒன்றா இணைச்சிருப்பீங்க, அதோடைய கடைசி பாகத்தில் 50 காதுகள் வெண்கலத்தால் செய்யணுன்றது சொல்லி காமிச்சாரு. அதே மாதிரி ஐந்து மூடுதிரைகள் எடுத்தோம் இல்லையா, அதோடைய ஓரத்தில் 50 காதுகள் இருக்குன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. 11:10 50 வெண்கல கொக்கைகளை செய்து. பார்த்தீங்களா, 50 வெண்கல கொக்கைகளை செய்து அப்படின்றது சொல்லி காமிச்சுக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாவது ஒரு மூடுதிரையை படிக்கும் பொழுது அங்கே பொன் கொக்கைகள் சொல்லி காமிச்சார், ஆனால் இங்கே படிக்கும் பொழுது வெண்கல கொக்கைகள்ன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு வித்தியாசங்களும் பொருளில் வந்து அருமையான உண்மைகளை வெளிப்படுத்தும், அதனால தான் இந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக சொல்லி காமிச்சுக்காரு நம்முடைய தேவன். படிங்க. யாத்திராகமம் 26:11 50 வெண்கல கொக்கைகளை செய்து கொக்கைகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரம் ஆகும்படி அதை இணைத்து விடுவாயாக. பார்த்தீங்களா, இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா அந்த 50 காதுகளை பண்ணணும், 50 அந்த வெண்கல கொக்கைகளை பண்ணணும், செய்துட்டிங்கன்னா இணைச்சிருங்க, இப்படி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சேர்த்துட்டோமா? அப்போ ஆறு மூடுதிரைகளையும் இந்த ஐந்து மூடுதிரைகளையும் ஒன்றா சேர்க்கும் பொழுது 11 மூடுதிரைகள் கையில் வந்தாச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே, இதை எப்படி ரெண்டாவது மூடுதிரையாக ஆசிரிப்பு கூடறது மேலே போடணுன்றதா இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடுத்த முக்கியமான விஷயன்றதை கவனிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மூடுதிரையை போட்டுட்டோம், அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது மூடுதிரைக்குள்ளாக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோன்றதை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் பார்க்கும் பொழுது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த தோற்றங்களை நம்ம கவனிக்கிறோம். அதுக்கு மேலே இந்த மூடுதிரைகள் எப்படி வரப்போகுதுன்றதையும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இது ஆசிரிப்பு கூடாரம். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்படி கவனிக்கும் பொழுது பாருங்கள், இது வந்து பரிசுத்த ஸ்தலம் தெரியும் நமக்கு, பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம்ன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போது இந்த நீளம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 முழம் வரும்ன்றத நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி 44 முழம் வருதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது 11 மூடுதிரைகள், ஒரு மூடுதிரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 4 முழம், அப்போ 11 × 4 போட்டிங்கன்னா 44 வந்துருன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அந்த 44 தான் இங்கே நீளமாக வந்திருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி இந்த அளவுகளை பயன்படுத்தியிருக்கான்றது ரொம்ப ஆச்சரியமா இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? அப்போ 44 முழம் நீளம் இருக்கு இல்லையா, அந்த நீளத்தில் பாருங்கள், இந்த இடத்துல கடைசி மூடுதிரை பார்த்தீங்கன்னா மடித்து போட சொன்னார் இல்லையா, அதில் 4 முழம் போயிடுச்சு நமக்கு. புரிஞ்சுங்களா? அப்புறம் பாருங்கள், ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த பரிசு ஸ்தலம் 20 முழம் இருக்கு இல்லையா, அப்போ 20 முழம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 முழம் மகாபுரஸ்தலம் போயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய 10 முழம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மடித்து என்ன பண்ணணும்னா நீங்கள் பின்னாடி போடுங்கன்றதையும் இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது ரெண்டாவது மூடுதினுடைய அளவில் குறித்து சொல்லி காமிச்சாரு. அது எப்படி போட போகிறன்றதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த ஒரு பிக்சர் கவனிக்க போகிறோம். அந்த பிக்சரில் இது எப்படி போடுறாங்கன்றத உண்மையை நம்ம கவனிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. பாருங்கள், இது வந்து ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் முகப்புன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? இதில் வந்து இதுவரைக்கும் எத்தனை மூடுதிரையை போட்டிருக்கோம், ஒரே ஒரு மூடுதிரையை போட்டிருக்கோம். சரிங்களா? அதோடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து
நாற்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய அகலம் இப்படி போடும் பொழுது பார்த்தீங்கன்னா 28 முழம்ன்றதை பார்த்தோம். இது முதலாவது மூடுதிரை, சரிங்களா? பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள். இப்போ இது முதலாவது மூடுதிரை பார்த்தீங்களா. இப்போ நாம் போட்டிருக்கிறது ரெண்டாவது மூடுதிரை, ஆட்டு மயிரால் ஆன ரெண்டாவது மூடுதிரையை நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூடுதிரையை இப்போ நாம் போட்டிருக்கோம், சரிங்களா? இதோடைய இப்படி போடக்கூடிய அகலம் பார்த்தீங்கன்னா 30 முழம் அகலன்றதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம், சரிங்களா? அப்படி கவனிக்கும் பொழுது பாருங்கள் இந்த இடத்துல 10 முழம் வந்துருச்சா, அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 10 முழம் வந்திருக்குதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 10 முழம் வந்திருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 முழம் அப்படின்றத இங்கே கணக்கை ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வச்சிட்டான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம், சரிங்களா? அப்போ இதனுடைய அந்த மேலே படக்கூடிய முறைமைகள் இப்படி இருக்குன்றது தான் நம்முடைய தேவன் சொன்ன சட்டங்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ 10 முழம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 முழத்துக்கான ஒரு கணக்கை நம்மகிட்ட கொடுத்துட்டான்றதை பார்க்குறோம். இப்போ அந்த சின்ன வீடியோவை கவனிக்கும் பொழுது இது எப்படி போட்டிருக்காங்கன்ற உண்மைகளை கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். பார்க்கலாமா? பாருங்கள் ரெண்டாவது ஒரு மூடுதிரை குறித்து இப்படி பார்க்குறோம். இதை எப்படி இணைக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். 11 மூடுதிரைகளை எடுக்க சொன்னார், அதை ரெண்டு பாகம் பிரிக்க சொன்னார், 6, 5 சொல்லி பிரிக்க சொன்னார். அதுதான் நாம் பார்த்துட்ருக்குறோம். இதை எப்படி இணைக்கிறாங்கன்றது தான் இப்போ நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, பார்த்தீங்களா? ஸோ இப்படி அந்த 6 ஒரு பாகமாகவும் 5 ஒரு பாகமாகவும் இணைக்கும் பொழுது அதோடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 50 காதுகளை வைக்கணும், அதே மாதிரி 50 வெண்கல கொக்கைகளை வைக்கணும். வைக்கும் பொழுது இப்படி இணைக்கப்படுன்றது தான் இந்த வீடியோவில் நமக்கு காமிக்கிறாங்க. இதுதான் ரெண்டாவது ஒரு மூடுதிரையாக ஆசிரியப்பு கூடத்து மேலே போட்டிருக்காங்கன்றதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி போடும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மூடுதிரையை அந்த முகப்பில் முன்னாடி ரெண்டாக மடித்து விடணுன்றது தான் தேவன் நமக்கு சொல்கிறார். யாத்திராகமத்தில் 26 அதிகாரம் 9 வசனம் 12 வசனம் படிங்க. யாத்திராகமும் 26 அதிகாரம் 9 வசனம், 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6 மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. பாருங்க அதை நாம் பார்த்தோம், 6 மூடுதிரை. இந்த பிக்சர் பாருங்க, 6 மூடுதிரையை அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முகப்பு என்ட்ரன்ஸ்ல மடித்து போட வேண்டும். மடித்து ரெண்டாம் மடித்து போடணுன்றதை இங்கே தெளிவாக சொல்லிட்டார், புரிஞ்சுங்களா? ஓகே. மீதம் இருக்கக்கூடிய பாருங்க, ஏன்னா 44 மூலம் நீளம் இல்லையா, மீதம் இருக்கிறது என்ன பண்ணணும் பாருங்க, 12 வசனம் படிங்க. யாத்திராகமும் 26 அதிகாரம் 12 வசனம், கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். பாத்தீங்களா, மிச்சமான பாதி எங்க இருக்கணும், வாசஸ்தலத்தினுடைய பின்புறத்துல தொங்க விடப்பட வேண்டும்னு சொல்லி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 44 முழம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதுல 4 முழங்கள் இங்க போயிருச்சு, முகப்புல ரெண்டாம் அடிச்சு போட்டாச்சு. 20 முழம் இந்த பரிசுத்தலத்துக்கு மேல வந்துடும், 10 முழம் இந்த மகா பரிசுத்தலத்துக்கு மேல வந்துடும், மீதமக்கூடிய 10 முழம் தான் பின்புறத்துல தொங்கப்பட வேண்டும் அப்படின்றத இங்க சொல்லி காமிச்சார், புரிஞ்சுங்களா? அப்போ ரெண்டு மூடுதிரைகள் அதாவது ரெண்டு செட் என்ன பண்ணிட்டோன்னா முடிச்சிட்டோன்றதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு, புரிஞ்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதும் 4வதும் வரும்பொழுது அதை வந்து மூடி அல்லது கவரிங் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை குறிச்சிதான உண்மைகள் என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம், படிக்கலாமா? யாத்திராகமம் 26 அதிகாரம் 14 வசனம். யாத்திராகமம் 26 அதிகாரம் 14 வசனம், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும். பார்த்தீங்களா, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால கூடாரத்துக்கு ஒரு மூடியையும், அதாவது ஒரு கவரிங் என்ன பண்ணுங்கன்னா உண்டு பண்ணுங்கன்றது சொல்லி காமிச்சார். ஸோ அந்த கவரிங் குறித்து தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எப்படி போடணுன்றதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம், சரிங்களா? இந்த பிக்சர் பாருங்கள், ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முகப்பில் தொடங்கி பின்புறம் வரைக்கும் இந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் வரணுன்றதை இங்கே சொல்லி காமிச்சார், சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது இதை போடக்கூடிய விதங்களை குறித்து தான் இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு என்னென்னு தெரியும், இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் முகப்பு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இதில் இது வரைக்கும் எத்தனை மூடுதிரைகளை போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். முதலாவது மூடுதிரை பார்த்தீங்கன்னா 10 மூடுதிரைகள், அதை ரெண்டாக பிரித்து 5-5 பிரித்து சேர்த்து போடுங்கன்றது சொல்லிட்டாரு, முடிச்சிட்டோம். ரெண்டாவது மூடுதிரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மூடுதிரைகள், அதை பார்த்தீங்கன்னா 6-5 தனித்தனியாக சேர்த்து
மேலே படுத்துனாரு அதையும் பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ மூன்றாவது மூர்த்தி பார்த்தீங்கன்னா சிவப்பு தீர்ந்து ஆட்டுக்கடை தோலால் செய்யணும் அதை மேலே போடுங்கன்றது சொல்லி காமிச்சிருக்காரு அதை போடுறதுக்காக இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஸோ முதலாவது மூர்த்தி நம்ம போட்டுட்டோம் ரெண்டாவது மூர்த்தியை போட்டாச்சு மூன்றாவது மூர்த்தி என்ன பண்ணுறோம்னா நம்ம போடுறோம் சரிங்களா அதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போட்டுட்டோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நான்காவது ஒரு மூர்த்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம் படிங்க யாத்திராகமும் 26:14 அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக பார்த்தீங்களா அதன் மேலே தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி காமிச்சாரு இது பார்த்தீங்கன்னா நான்காவது இருக்கக்கூடிய ஒரு அந்த லேயர்ன்றதை மறந்துடக்கூடாது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மூடி அதாவது கவரிங்ஸ்ன்றது சொல்லி காமிச்சிருக்காரு தகசு தோளால் ஒரு மூடி என்ன பண்ணுங்கன்னா உண்டு பண்ணுவாயாகன்னு சொல்லி காமிச்சாரு இதை என்ன பண்ண போகிறோன்னா ஆசிரியப்பு கூடாரத்து மேலே போடணும் இல்லையா அடி போடும் பொழுது பாருங்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் என்ட்ரன்ஸ் தொடங்கி அதோடைய வந்து முடிவு பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி போடணுன்ற ஒரு அமைப்புகளை இங்கே சொல்லி காமிச்சிருக்காங்கன்றதை பார்க்குறோம் சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எப்படி போட போகிறோன்றதை கவனிக்க போகிறோம் சரி நல்லா கவனிங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் இல்லையா அப்போ இது வரைக்கும் எத்தனை போட்டிருக்கோம் மூன்று மூடுதிரைகளை போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ 10 ஒரு செட்டு 11 இன்னொரு செட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல்ன்றது மூன்றாவது செட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தகசு தோல்ன்றது நான்காவது செட்டு சரிங்களா இப்போ நான்காவது போட போகிறோம் நல்லா கவனிங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து முதலாவது மூடுதிரை போட்டாச்சு ரெண்டாவது மூடுதிரை போட்டாச்சு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கவரிங்ஸ் மூன்றாவது போட்டாச்சு ஸோ நான்காவது பார்த்தீங்கன்னா தகசு தோலால் ஒரு மூடியை கவரிங் என்ன பண்ணிட்டான்னா போட்டாச்சுன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறார் இப்படி இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மூடுதிரைகளை போடுங்கன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சார் ஏன்னா இது தேவன் வந்து வாசம் பண்ணக்கூடிய இடம் உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அப்படின்றது தான் தேவன் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு சொல்லி காமிச்ச உண்மைகளை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவனிக்கிறோம் சரிங்களா பாருங்க இந்த ஆசிரியப்பு கூடாரத்து மேலே நான்கு மூடுதிரைகளை எப்படி போட போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோ நமக்கு காண்பிக்குது ஒவ்வொரு மூடுதிரையுடைய அளவும் கொடுக்கப்பட்டிருக்கும் நிதானமாக கவனிங்க இது வந்து முதலாவது ஒரு மூடுதிரை இப்படி தான் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது ஒரு மூடுதிரையை பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க அந்த ரெண்டாவது மூடுதிரையை கொஞ்சம் நிதானமாக கவனிக்கும் பொழுது அதை வந்து ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய முன்னாடி பகுதியில் மடித்து ரெண்டாக போடுவாங்க அதே மாதிரி மூன்றாவது ஒரு மூடுதிரையை இப்படி தான் போடணும் பாருங்க நான்காவது ஒரு மூடுதிரை குறித்து இப்போ கவனிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான்கு மூடுதிரைகளும் போடப்பட்டிருக்குன்றதை நமக்கு தேவன் தெளிவாக விளக்கி காமிக்கிறார் ஸோ இப்படி வந்து நான்கு மூடுதிரைகளையும் போடும்படியாக தேவன் கட்டளை கொடுத்திருந்தார் அப்போது இதில் மறைஞ்சிடக்கூடிய மகா பெரிய ஆழமான உண்மைகள் என்ன என்பது தெரியும் பொழுது இந்த பூமியில் நம்மளை விட அதிகமான மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகள் யாருமே இருக்க முடியாதுன்றது தான் நம்ம தேவன் சொல்லக்கூடிய முக்கியமான உண்மைகள் இல்லையா அப்போ இன்னும் மீதம் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஒரு காணொலியில் கவனிக்க போகிறோம் அது வரைக்கும் தேவன பிள்ளைகள் தொடர்ந்து இந்த காரியங்கள் கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்